வணக்கம் தோழர்களே, இது உங்கள் புதுச்சேரி வெதர் மேன் இமானுவேலின் வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். இன்றைய தேதி 19/1/2021, அதாவது ஜனவரி மாதம் 19 2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:20 ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பான விரிவான தகவல்களைத்தான் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறேன். அதன்படி நான் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பிலிருந்தே உங்களிடம் கூறி வருவதைப் போலவே 20/1/2021 ஆகிய நாளை தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளின் சில இடங்களிலும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்சமயம் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்பு தொடர்பாக நாம் சில விஷயங்களை மேலோட்டமாக பார்த்துவிடலாம். அதன்படி நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவு மற்றும் நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவுகளில் நான் உங்களிடம் குறிப்பிட்டு கூறி வந்திருந்ததைப் போலவே தற்சமயம் இலங்கைக்கு கிழக்கில் மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சியானது நிலவிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கத்தினால தற்சமயம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மிக சிறப்பான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. மேலும் நாம் முன்னதாக எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அடுத்த சில மணி நேரங்களில் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் அநேக இடங்களிலும் மழை பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. வட்டிக்கோலா, திருகோணமலை, முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாக தொடங்கும் என்பதை நான் இங்கே உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். இவை தவிர்த்து கிளிநொச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை மழை பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. ஜாஃப்னா சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே ஜாஃப்னாவில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் என்னை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு அங்கு நிலவி வரக்கூடிய வானிலை சூழல்கள் தொடர்பாக கேட்டிருந்தார். அவருக்கு இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் பதிலை வழங்கிக் கொள்கிறேன். ஜாஃப்னா சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும். இது தொடர்பாக நாம் ஏற்கனவே கூறியிருந்ததுதான். 20/1/2021 ஆகிய நாளை ஜாஃப்னா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் அதிகாலை அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் மழை பதிவாக தொடங்கலாம். தமிழக தென் கடலோர மற்றும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட தொடங்கிவிடும். நள்ளிரவு அல்லது அதிகாலை அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் அங்குமிங்குமாக மழை பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் அங்குமிங்குமாக மழை பதிவாகும். கோடியாக்கரை, வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். அந்த மழையானது லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கலாம். இவை தவிர்த்து திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் நாளை சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தின் சில இடங்களிலும் நாளை மழை பதிவாகலாம். இந்த மழையானது அங்குமிங்குமாக தான் இருக்கும். அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகும். ஏற்கனவே இது தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். தற்சமயமும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தமிழக உட்பகுதிகளை பொறுத்தவரையில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து தான் காணப்படும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் கிடையாது. நண்பர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு திருப்பூர் மாவட்டத்தில் மிக அதிகமாக பனிப்பொழிவின் தாக்கம் எந்த இடங்களில் உணரப்படும், அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை நான் பொதுவான ஒரு பார்வையில் தான் பார்க்கிறேன். பொதுவாகவே இதை போன்ற காலகட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகள் அங்கே பார்த்தீர்களேயானால் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். பிற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் பிற பகுதிகளிலெல்லாம் பனிப்பொழிவே இருக்காதா என்பதைப் போல கேட்காதீர்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போலத்தான் பொதுவாக இதே போன்ற காலகட்டத்தில் மழை பகுதிகளில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து இருப்பது என்பது இயல்புதான். நீலகிரி மாவட்டத்தில், கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில், அதே போல் உங்களுக்கு ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகள், ஸோ இங்கே எல்லாம் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து தான் இருக்கும். அது இயல்பான ஒரு விஷயம்தான்.
இவை தவிர்த்து சமவெளி பகுதிகளை பொறுத்தவரையில் தருமபுரி மாவட்ட பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள், வேலூர் மாவட்ட பகுதிகள், திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் இந்த ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள். இவை தவிர்த்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள், கரூர் மாவட்ட பகுதிகள், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளையும் நான் குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் திண்டுக்கல் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். அதே போலத்தான் மதுரை, திருச்சி, திருப்பூர் மாவட்டத்திலும் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து தான் இருக்கும். கடலோர பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் அதிலையும் திருப்பூர் மாவட்டத்தில் பிற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவின் தாக்கம் சற்று அதிகமாகவே காணப்படும். இது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஏனென்றால் அதனுடைய அமைப்பு அப்படி. காங்கேயம் வெள்ளக்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் இதை போன்ற காலங்களில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து தான் இருக்கும். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பிற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். பனிப்பொழிவின் தாக்கம் தொடர்பான விஷயங்களை நான் உங்களிடம் நிறைய முறை விளக்கியிருக்கிறேன். ஆகையினால் மீண்டும் ஒரு முறை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் விரிவாக இங்கு பதிவு செய்ய விரும்பவில்லை. எப்படியானாலும் இன்றைக்கு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் குரல் பதிவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். அதில் எந்தவிதமான மாற்றங்களும் கிடையாது. ஏனென்றால் தமிழக தென் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் நாளை, அதே போல டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்கள் அங்குமிங்குமாக மழை பதிவாகலாம். நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய வானிலை சூழல்கள் மற்றும் மழை மேகங்களினுடைய நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான் தோழர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொளிக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான் தோழர்களை. மீண்டும் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.